பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே, நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நாம் கடந்த வாரங்களிலே திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள், இஸ்ரவேலுடைய அந்த யுத்தம், இஸ்ரவேலுக்கும் யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இருக்கிற யுத்தங்களை நம்முடைய பின்னணியை கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இதனுடைய நோக்கமே கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாயிருக்கிறது, எவ்வளவு அது நாம் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய ஆயத்த நாளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம். போன வாரம் முழுவதுமாக இயேசு இஸ்ரவேலும் இயேசுவின் வருகையும் அதை யுத்தத்துக்கு இன்னும் அந்த யுத்தத்துக்கு முன்பாக அந்த இஸ்ரவேலுடைய பின்னணிகள், அவர்கள் அடிமைதன வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த காலங்கள், இதை பற்றி காரியங்களையும் தொடர்ச்சியாக கடந்த வாரங்களில் கவனித்துக் கொண்டே வந்தோம். இரண்டாவது விசை அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டது பாபிலோனிய தேசத்துக்கு நேபுகாத்நேச்சாருடைய நாட்களிலே 70 ஆண்டுகள் எருமையத்திற்கு தேசிக்கு முன்னுரைக்கப்பட்டபடியே இந்த காரியத்தோடு கூட கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அதை முடித்திருந்தேன். அந்த நாட்களில் திரும்ப அவர்களை கர்த்தர் தன்னுடைய சுய தேசத்துக்கு யூதர்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த நாட்களிலே நீங்கள் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவர்கள் தலைவின் கீழாக அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் தேசம் திரும்ப வருகிறார். அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அவர்கள் பிறந்த காலங்கள். அந்த நாட்களில் தான் இவர்கள் எல்லாம் திரும்பி குடிமதிப்பு எழுதும்படியாக வருகிறார்கள். ஆகவே இந்த காரியத்தோடு கூட கடந்த வாரத்தில் முடித்திருந்தோம். இன்றைக்கு திரும்ப அவர்கள் எந்த அளவுக்கு துரத்தப்பட்டார்கள் என்பதை இந்த நாட்களில் திரும்ப நம்ம தொடர்ச்சியாக கவனிக்க போகிறோம். இந்த மூன்றாவது காரியத்தையும் கவனிக்கலாம். ஒரு வசனத்தையும் கூட நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 19:43 நான் வாசிக்கிறேன். உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. 24 வசனம் லூக்கா 21:24 வாசிக்கிறேன். பட்டயக்கருக்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 2 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். லூக்கா 19:43 உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடி உன்னை சத்துருக்கள் சூழ மதில் போட்டு வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குவாங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா 21:24 பட்டய கருக்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதி காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியார் கையிலே வசமாய் ஒப்பு கொடுக்கப்படும், மிதிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லப்படும். இதன் அடிப்படையிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நாட்களிலே இந்த வார்த்தையின்படி ஏறக்குறைய கிபி 70 ரோம பேரரசு அவர்களை அழிக்க ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தையின்படியாக அதுக்கு முன்பாக 2 அடிமைதன காலத்தையும் கவனித்தோம் அல்லவா. முதல் அடிமைதனம் 400 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள், 70 ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைகளாக இருக்கிறார்கள். மூன்றாவது விஷயமாக கிபி 70 ரோம பேரரசுகளால் அவர்கள் முற்றிலுமை அழிக்க ஆரம்பித்தார்கள். அது எப்படி என்று சொன்னால் சில சரித்திர குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். 10 லட்சம் யூதர்களை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். 10 லட்சம் யூதர்கள், யோசிச்சு பாருங்க. அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடுகளை நாம் நிதானிக்கும் போது, கவனிக்கிற போது அது உண்மையாகவே அந்த வேதனை உச்சக்கட்டமாக இருந்தது. 10 லட்சம் யூதர்களை சிலுவையில் அறையப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, குழந்தைகளை வீதிகளிலே எரிந்து கொண்டார்கள். குழந்தை, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் தூக்கி ரோட்டில் எரிந்து அவர்களை மறிக்கும்படியாக செய்தார்கள். கர்ப்பவதிகளை என்ன செஞ்சாங்க தெரியுமா, பிள்ளை பெறக்கூடிய கர்ப்பவதி பெண்கள் எல்லாம் கம்பிகளை வைத்து கீறி போட்ட, இதெல்லாம் சரி நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்க, கம்பிகளினாலே கீறி போட்டார்கள். 1 லட்சம் யூதர்கள் அடிமைகளாக ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இப்படி எல்லாம் இவர்கள் அழிக்கப்படுவார்கள். கிபி 70 ஆரம்பிக்கப்பட்ட உபத்திரவம் 2000 வருடமாய் தொடர்ந்தது. பல பாடுகள், பல உபத்திரவங்கள், உலகம் முழுவதும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். பல நாடுகள் யூதர்களுக்கு எதிரான கொள்கையை உருவாயிற்று. யூதர்கள் ஜனங்களுக்கு ஒரு கொள்கை ஏற்பட்டது. நாடுகள் எல்லாம் சிதறி, நீங்க உதாரணத்தை இப்படி சொல்வாங்க, யூதர்கள் இல்லாத தேசமே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேசத்திலும் அவர்கள் இல்லாத தேசம் இருக்காது, இல்லாத நாடுகளே இருக்காது. ஏறக்குறைய ஹிட்லரை கவனித்தால் அந்த நாட்களில் 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்தான், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் என்கிறதான அதிபதி 20 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்தான். இதெல்லாம் இஸ்ரவேல் அழிக்கப்பட்டதுக்கு, அந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த ஜனங்கள் கொடுமை அனுபவித்த, இதை தான் நம் வசனத்தை கூட கவனித்தால் எருமையா திருக்கதரிசி 32 அதிகாரம் 36 வசனத்தையும் 37 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், எருமையா 32:36. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் நோய் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போகும் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
முதல்ல ஒரு காரியம் சொல்ற என்னன்னா, இவங்க இப்படி எல்லாம் பட்டய கருக்கினால் கொள்ளை நோய்களினால் ராஜாவின் கையிலே பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த தேசத்தை குறித்து, இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எரேமியா 32:37 தொடர்ந்து வாசிச்சா, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் வந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு திரும்பவும் வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். எந்த தேசம் சிதறடிக்கப்பட்ட தேசம், எந்த தேசம் அழிக்கப்பட்ட தேசம், எந்த தேசம் யூதர்களை கொள்ளை கொள்ளையை கொன்று குவித்தார்கள், யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற தீர்மானம், உலகத்துக்கெல்லாம் எதிரான சட்டம் போட்டார்கள், அரபியர்கள் யூதர்களுக்கு எதிரான சட்டங்களை போட்டால் கோஷங்களை முழக்கமிட்டார்கள். 1948 நாங்கள் பின்னர் இது சரித்திரம் சொல்லுவேன், ஆனால் இதில் சொல்லி 1948 சுதந்திரம் அடைந்த போது அங்கு ஐநாவிலே கணக்கெடுப்புகள், ஓட்டு கணக்கெடுப்பு எடுத்த போது எல்லா ஒருமனப்பட்டு இஸ்ரவேலுக்கு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அரபியர்கள் கோஷத்தோடு வெளியே போனார்கள். சுதந்திரம் அடையக்கூடாது, இஸ்ரவேல் தனி நாடாய் மாறக்கூடாது என்று சொல்லி அதற்கு விரோதமாய் முழக்கமிட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு விரோதம் அநேகர் எழும்பலாம், அநேகர் உங்கள் கைகளுக்கு அனைவருடைய கைகள் உங்களுக்கு விரோதம் எழும்பி நிற்கலாம். இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன், கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில எவர் எதிர்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் திரும்ப அதை துளிர்க்க வைக்க வல்லவராக இருக்கிறார். இதைதான் உபாகம் புத்தகத்தில் வாசித்தால், 30:3 வாசித்தால், உன் தேவனாய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறியடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். நீங்கள் உபாகம் 34:4 வாசித்தால் கூட, 4:5 வாசித்தால் கூட, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த 35:35 உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிதறடிக்கப்பட்டார்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் பெருகக்கூடாதபடி அவர்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பினார்களோ, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தான், அவங்களை நொறுக்க பண்ணினான், பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சார் அவர்களை நொறுக்கினான், ரோம அரசு அவர்களை நொறுக்க ஆரம்பித்த, ஹிட்லர் அவர்களை நொறுக்க ஆரம்பித்தான், ஸ்டாலின் அவர்களை நொறுக்க ஆரம்பித்தான், உலக நாடுகள் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தது. ஆனால் இத்தனை பேர் நடுவிலே தேவன் அவர்களுக்கு பட்சமாக இருந்தார். அல்லேலூயா. அவன் தாவீது சொல்கிறான், உனக்கு விரோதமாய் 10,000 விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது, ஏனென்றால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். இதிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதே நிலைமை நீங்கள் இருக்கலாம், இந்த சூழ்நிலையில் இருக்கலாம், தள்ளப்பட்டு ஒருவேளை நொறுக்கப்பட்டு, சில பேர் சொல்லுவாங்க என்னை அழிப்பதே அவனுக்கு குறிக்கோளுங்க, என்னை ஒழிச்சிட்டு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது என்னை ஒழிக்கிறதுக்கே அவங்க இருக்கிறான், என்னை என் பேரை கெடுக்கிறதுக்கே இருக்கிறான், என் வாழ்க்கையில விரோதியா இப்படி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நான் ஆபீஸ்ல நல்ல பேர் எடுத்து அதை அழிப்பதற்கு இவ்வளவு பேர் எழும்புகிறான் என்று சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்பது உண்மையானால், கர்த்தரோடு நீங்க இருக்கிறது உண்மையான சொல்றேன், எத்தனை பேர் எழுமினாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களை கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சுகளோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, அதே இடத்துல நம் தலைகளை நிமிர பண்ணுகிற கர்த்தர் நமக்கு உண்டு. அவர்தான் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் கர்த்தராக இருக்கிறார். என கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த தேசம் எவ்வளவு தலை கவிழ்ந்ததோ, எவ்வளவு தள்ளப்பட்டதோ, தேவன் திரும்ப அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலை நோக்கி 1948 வர தொடங்கின கூட்டம் இன்றைக்கு வரை வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நாளைக்கு கவனிக்கப் போகிறோம். நம் எல்லார் கண்களை மூடலாம். அன்னின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த வசனங்களை சொல்வது, இதை இதனுடைய பின்னணிகளை பேசுவது காரணம், இந்த சரித்திரத்தை வசன ஆதாரத்தோடு காண்பிப்பதன் காரணம், ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும். தேவ ஜனங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை பார்க்க ஆயத்தமாக வேண்டும். அது ஒன்றே பெரிய நோக்கமாய் இருக்கிறது. சுவாமி, கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பிராக அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாமே கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.